அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலகத் தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நிரந்தரமாக ஒருத்தரை வசியம் செய்யணும்னா என்ன பண்ணணும், அதை பற்றி நிறைய பேருக்கு அந்த மைண்டு அந்த திங்கிங் இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சில வசிய முறைகள்லாம் பயன்படுத்தினாங்க, உடனே அது வேலை செய்யும், ஆனால் கொஞ்ச நாளில் ஃபெயிலியர் ஆகிடும். ஒரு சிலருக்கு கொஞ்ச நாள் இருக்கும், ஆனால் மறுபடியும் ஃபெயிலியர் ஆகிடும். இதற்கு தீர்வு என்ன? எனக்கு நிரந்தர பலன் வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் இந்த பதிவில் கொடுத்துருக்க இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள். இது பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 3 வெள்ளைத்தாள் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன வெள்ளைத்தாள் இருந்தால் போதும். ஒரு இன்ச்சு நீளத்துக்கு 1 இன்ச்சு அகலம், 2 இன்ச்சு நீளத்துக்கு ஒரு வெள்ளைத்தாள் எடுத்துக்கோங்க. வெள்ளை பேப்பர், ஒயிட் கலர் பேப்பர். 1 இன்ச்சு அகலம், 2 இன்ச்சு நீளம். இந்த மாதிரி 3 பேப்பர் துண்டுங்களை எடுத்துக்கோங்க. 3 ஆணி எடுத்துக்கோங்க. பயன்படுத்தாத ஆணி, 3 ஆணி. யூஸ் பண்ணாத ஆணியாக இருக்கணும், புதுசாக இருக்கணும். 1 நூல் எடுத்துக்கோங்க, எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல. முதல் பேப்பரில் நீங்கள் உங்கள் பேர் எழுதுங்க. 2வது பேப்பரில் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை எழுதுங்க. 3வது பேப்பரில் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எழுதுங்க. இப்போ 1 ஆணி எடுங்க. 1 ஆணியில் வந்து நீங்கள் உங்கள் பேர் எழுதின பேப்பரை அந்த ஆணியில் சுருட்டி நூலால் கட்டுங்க. அந்த கட்டின பேப்பரை ஆணியோட தலைக்கு அருகே நகர்த்தி விட்டுருங்க. 2வது ஆணி எடுங்க. நீங்கள் விரும்பும்னு அவருடைய பேர் எழுதியிருக்கிற பேப்பரை அதில் வச்சு சுருட்டி நூலால் கட்டி ஆணி தலைப்பக்கத்தில் நீங்கள் தள்ளி விட்டுருங்க. 3வது ஆணியை எடுங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கிற மந்திரத்தோட பேப்பரை அதில் சுருட்டி நூலால் கட்டி ஆணியோட தலைப்பாக்கத்துக்கு கீழே தள்ளி விட்டுருங்க. இப்படி 3 ஆணிலையும் தலைப்பாக்கத்துக்கு கீழே அந்த பேப்பர்களை தள்ளி விட்டுணும். இப்போ 3 ஆணிகளையும் நீங்கள் உங்கள் இடது கையில் பிடிச்சிக்கோங்க. ஆணியுடைய கீழ்பாகம் கூர்மையான பாகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 ஆணியும் சேர்த்து பிடிச்சி அந்த கூர்மையான பாகத்தை நீங்கள் சூடாக்கணும். விளக்கில் சூடு பண்ணலாம், மெழுகத்தில் பண்ணலாம், லைட்டரில் பண்ணலாம். 5 நிமிஷம் பண்ணும். ஆணியோட தலைப்பாகத்தில், 3 ஆணியும் தலைப்பாகத்து பக்கம் இருக்கிற அந்த இடத்துல நீங்கள் உங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க, வலது கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த நுனி பகுதி, கூர்மையான பகுதி, 3 ஆணியோட கூர்மையான பகுதியை நல்லா சூடாக்கணும். சூடாக்கின பிறகு நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா, அரச மரமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மரமோ அந்த மரத்தடி கீழே போங்க. 3 ஆணிகளையும் மரத்தடி கீழே சொருக்கி விடணும். யாரும் மிதிச்சிடாத மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதை வந்து யாரும் பார்க்காத மாதிரி பண்ணுங்கள். அப்படி முடியாதவங்க 3 ஆணிகளையும் எங்கேயாவது ஒரு கால்படாத இடமாக பார்த்து புதைச்சிருங்க, அல்லது வீடுகளில் பூந்தொட்டி இருந்தால் பூந்தொட்டிக்குள்ளே புதைச்சிருங்க. இந்த ஆணியை சூடாக்கும்போது நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிண்டே சூடாக்கணும். 5 நிமிஷம் சூடாக்கணும். 5 நிமிஷமும் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிண்டே சூடாக்கணும். பெயர் சேர்க்காமல் வரும் மந்திரம். ஏன்னா ஏற்கனவே பேப்பர்லலாம் பேர்கள்லாம் எழுதிட்டோம். இந்த 3 ஆணியும் சூடாக்கின பிறகு கொஞ்சம் ஆறினப்புறம் உடனடியாக போய் எங்கேயாவது புதைச்சிடணும். அரச மரத்து கீழேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மரத்து கீழே புதைக்கலாம். அப்படி முடியாதவங்க எங்கேயாவது மணலை சுத்தமான இடமாக இருக்கிற ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அதை குழி தோண்டி 1 இன்ச்சுக்கு தோண்டினா போதும். தோண்டி இந்த 3 ஆணிகளையும் சொருகணும், வைக்கக்கூடாது, படுக்க வைக்கக்கூடாது. 3 ஆணிகளையும் செங்குத்தாக சொருகி மூடிடணும். இப்படி பண்ணுற பட்சத்தில் நிரந்தர பலன், அந்த ஆணி பூமிக்குள் இருக்கிறவருக்கு அவங்க உங்களுக்கு வசியமாக இருப்பாங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டாங்க. அதனால் யாரும் தோண்டி பார்க்காத இடமாக பார்த்து இந்த ஆணிகளை சொருக வேண்டும், பூமியில் சொருக வேண்டும். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது. மற்றபடி இந்த வசியமுறையை கையாண்ட அப்புறம் நீங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதற்குண்டான மந்திரம், 5 நிமிடம் சொல்ல வேண்டிய மந்திரம், ஓம் ஹூம் ஓம் ஹூம் க்ரீம். இதை சொல்லிண்டே அந்த ஆணியோட நுனி கூர்மையான பாகத்தை, 3 ஆணிகளுடைய கூர்மையான பாகத்தையும் சூடாக்கணும். லேசாக சூடாக்கினா போதும், ரொம்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி நிச்சயமாக நிரந்தரமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.